اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وسلم انا خير بما هو اهله اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد اذن تارشه اللهم صل على محمد إذن تأريشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه سبحان الله وبيمده رضا نفسه سبحان الله وبحمده إذن تأريشه سبحان الله وبحمده مداد كلماته سبحان الله وبحمده سبحان الله العظيم وبحمده أستغفر الله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل وسلم وبارك عليه اللهم صل على سيد النبي المرسلين وعلى آله وصحبه وسلم صلوا على آل النبي صلوا على المصطفى صلو صلى الله <سؤال> على محمد يا ربي سلم سلم صلوا على خير النبي سَلَّمَ صلى الله على محمد يا ربي سل وسلم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على خاتم النبيين وعلى آله سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم بسم الله وعلى ملة رسول الله يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين وقال تعالى إنما يوفى الصابرون أجرهم بغير حساب وَقَالَ النبي صلى الله عليه وسلم لا خير في عَبْدِي لا يَذْهَبُ مَالُهُ وَلَا و جِسْمُهُ إِنَّ اللَّهَ إِذَا حَبَّ عَبْدُ الابتلاء وَإِذَا الى الى وَأَنْ عَلِيٍّ النَّبِيُّ أبي طالب رضي قال قال قَالَ قال قال صلى أيما عليه وسلم أيما ظلما فماتت فحبسه فهو شهيد فإن ضربه فمات فهو شهيد الله بن الله يارب له سلامية واليبة تولى تولي له الله جل شانه تعالى நமக்கு இவ்வுலகின்கண் பல சீர்திருத்த கல்வி ஞானங்களை அல்லாஹ் நபிமார்கள் மூலமாக வழங்கி அதனுடைய வாழ்க்கையின் தத்துவத்தின் குறிப்பேடுகளை குர்ஆனின் மூலமாக நமக்கு இருக்கின்றான் அந்த அடிப்படையிலே சபுருன் அல் பலாஇ வஷித்தா நமக்கு சிரமங்களும் கடினங்களும் ஏற்படுகின்ற பொழுது அந்த சோதிப்பின் மீது பொறுமையோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பொறுமை சோதனை கடினம் மூன்று பிரிவுகளாக இருக்கின்றது இந்த சோதனை மனிதனுக்கு எப்போ வரும் அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் மனிதனுக்கு மாறுபுரிகின்ற நேரத்தில் மாத்திரம் சோ சோதனை வராது அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ யாரை அதிகமாக பிரியப்படுகின்றானோ அல்லாஹ் யாரை தன் நண்பனாக கொள்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு துல்லஷானு தாலா சில சோதனை கடினங்கள் இவன் உலகின் கண் மற்றவர்களை விட சோதிப்பதற்குரிய வழித்தடங்களிலே அதிகமாக இவனை பயன்படுத்தப்படும் இந்த சோதனை என்பது இரண்டு நிலைகளிலே இருக்கு ஒன்று உலக பொருளாதாரத்தை கொண்டும் மற்றொன்று உடல் நிலைகளை கொண்டும் இந்த உடல் பொருளாதாரமும் உடல் நிலைகளும் சில கடினமான சோதனைக்கு ஆளாக்கப்படுகின்ற பொழுது படைத்தோனாகிய அல்லாகுவிய மனிதன் குறை கூறுவதை நாம் பார்க்க முடிகின்றது இதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் கொண்ட ஈமானின் நம்பிக்கை பரிபூர்ணமடையாதனால் அல்லாஹ் தனது அருள்மறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது இன்னமா யு அஃபஸ் சாபிரூன அஜுருகும் ஹிசாப் நாம் சோதிக்கின்ற பொழுது அந்த சோதனையில் யார் பொறுமையுடன் இருந்து வெற்றி காணுகின்றார்களோ அவர்களின் கூலி மகத்துவமிக்கதாக எண்ணில் அடங்காததாக இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் சோதனைக்கு வழங்கப்படும் கூலிக்கு கணக்கில்லை சோதனை என்பது உலகத்தில் நாம் எதையெல்லாம் கஷ்டம் என்று நினைக்கின்றோமோ இவ்வளோ பெரிய சோதனை என்று நாம் சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு சோதனை இல்லை சோதனை அல்லாஹுவாக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு என்ன இந்த கிஃப்டு உடல் ரீதியில் இருக்கலாம் பொருள் ரீதியில் இருக்கலாம் குடும்ப ரீதியில் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல இருக்கலாம் மனைவி மக்களின் மூலமாக இருக்கலாம் மற்ற வியாபாரத் வியாபாரத்துறைகளிலே இருக்கலாம் அல்லது இவனுக்கு உயர் உயிர் வாழ்வதற்கு வாழ்வாதாரங்களாகவோ உயிருக்கோ கடினமான சோதனைகள் ஏற்படலாம் இத்தகைய சோதனைகள் எல்லாம் உள்ள பல உட்பிரிவுகள் கொண்டிருந்தாலும் ஒரே நிலையில் படைத்தோனாகிய அல்லாஹ் இந்த மனிதனை பிரியப்படுகின்ற பொழுது சோதனைகள் கண்டிப்பாக வரும் உதாரணமாக நாம் ஒருவரைக்கு நம்பி நல்லது செய்து கொண்டே இருப்போம் அவர்கள் நம்மை எப்பொழுதும் துற்சகமாக எண்ணிக்கொண்டே கேவலப்படுத்தி கொண்டிருப்பார்கள் நாம் ஒருவருக்கு நல்ல உபகாரம் செய்வோம் அவர்கள் நம்மை எப்பொழுது பார்த்தாலும் உபகாரத்தைப் பற்றி இழிவாக எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் நாம் நம்முடைய குடும்பத்தாரை நல்ல முறையிலே கொண்டு செலுத்துவோம் ஆனால் அவர்களின் வாய்களிலே குறைகளாக வந்து கொண்டே இருக்கும் இது ஒரு வகையான சிம்டம்ஸ் ஒரு வகையான சோதனை இந்த சோதனைகளிலே நாம் சரியத்துக்கு உட்பட்டவர்களாக வாழுகின்றோமா என்று பார்ப்பதற்கும் கூட அல்லாஹ் மனிதர்களுக்கு ஏவலாம் மனைவி பிரியமாக இருந்தால் கணவன் பிரியமாக இருக்க மாட்டான் மனைவி நேர்மையாக நடந்து கொண்டால் கணவன் நேர்மையாக இருக்க மாட்டான் மனைவி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடு அவள் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை அவன் உதார்சீனப்படுத்தி விடுவான் அல்லாஹ் இவர்களை இந்த பெண்ணை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான் சிறிய சிறிய பலாய்கள் சோதனைகளின் மூலமாக அவர்களுடைய ஈமானுக்கு போடுகின்றான் என்பதற்குரிய அர்த்தம்தான் அல்லது கணவினை சாலிகாயிருந்தால் இத்தனையும் செய்து மனைவி பொருந்தவில்லையானால் மனைவியின் மூலமாக அல்ல இவனை சோதனைப்படுத்துகின்றான் அல்லது கணவனின் மூலமாக பெண்ணை சோதனைப்படுத்துகின்றான் இந்த சோதனை இரண்டு வகைகளாக இருக்கின்றது ஒன்று பொருளை கொண்டும் இருக்கலாம் ஒன்று உயிரைக் கொண்டும் இருக்கலாம் பொருளை கொண்டுள்ள சோதனை போதுமான நிலைகளிலே அந்த குடும்பங்களை பிள்ளை குட்டிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியாமல் இவன் மற்றவர்கள் நம்மை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளி தொடர்புகளை வைத்து பொருள்களை அள்ளி சிறைத்து அவன் இறைத்து கொண்டிருப்பான் அது சிறைப்பதற்கு சமம்தான் தன்னுடைய குடும்பத்திற்கு மனைவி மக்களுக்கு தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு அது நேர்மையான முறையில் அளிக்கப்படுகின்ற செல்வங்கள் அது உபரியாக பறக்கத்தாக இருக்கும் இந்த அடிப்படையிலே இந்த பலாவின் மீது நாம் பொறுமையோடு இருப்போம் சில சமயம் ரொம்ப எரிச்சலாக வருதுன்றோம் சிரமமாக இருக்குவோம் ஏண்டா அவருடைய ஏச்சு பேச்சுக்கள் அப்படி அதனையும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுல்லா யு ஃபஸ் சாபிரூன் அந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்ரி ஹிசாப் நிறையா கணக்கில்லாத ரஹமத்துக்களை அல்லாஹ் வழங்குவான் அது நமக்கு இப்போ உலகத்தில் தெரியாது முதல் ஒன்று நம்மை யாரிடத்திலும் தேவையாகாமல் இரண்டு நாம் நம்முடைய குடும்பத்திற்கு போதுமாக்கக்கூடிய நிலைகளில் நம்மை ஆக்கிக் கொள்ளாமல் ஆக்கிக்கொண்டு யாரிடத்திலும் கையேந்தி கடன் கேட்காமல் தன்னைத்தான் கொள்ளக்கூடியது இது சீதைவித்தனத்தின் முதல் படியாக இருக்கின்றது இரண்டாவதாக உணவருந்தருக்கு அடிக்கடி வெளியிலே செல்லாமல் தன் உற்றார் உறவினர்கள் வீட்டிற்கு செல்லாமல் தான் சம்பாதித்ததை கொண்டு ஹலாலாக தனக்கு கிடைத்ததை வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதைவிட சிறந்தது அவர்களுக்கு திடீரென்று ஆஸ்பத்திரி செலவோ முசீபத்தோ இந்த வீணான துறைகளிலோ அவர்களுக்கு எத்தகைய கஷ்டங்களும் இருக்காது இது இவர்களுக்கு பலாவின் மூலமாக கிடைத்த சித்த கடினத்தின் மூலமாக கிடைத்த ஒரு நற்பலன் என்று தான் சொல்ல முடியும் எனவேதான் அல்லாஹ் மனிதர்களுக்கு பொறுமை சோதனை கடினம் என்ற மூன்று நிலைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இந்த மூன்றிலும் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு பேர்தான் மூமின் இந்த மூமின்கள் இந்த மூன்றிலும் வெற்றி பெற்று விடுவார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு எத்தகைய கஷ்டங்களும் இருக்காது ஏண்டா இஃப் இல்லாக அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் இஃபது நஜிதுகு அல்லாம் உன்னை பாதுகாத்து வெற்றியாரனாக ஆக்குவான் தாரிஃபு இரல்வாஹி ஃபிர் ருஹா அல்லாஹ் உன்னை மற்றவர்களுக்கு மத்தியிலே சிறந்தவர்களாக ஆக்கி வைப்பான் இது சித்தத்திலிருந்து வெளியேறக்கூடிய மூன்று அமைப்புக்கள் அவனுக்கு ஏதாவது தேர்வை தேவை ஏற்பட்டால் ஃபஸ் அல் உல்லா அல்லா கேட்பான் ஏதாவது கேட்டு அவனுக்கு கிடைத்து விட்டால் ஃபஹமித் அல்லாக அவன் புகழ ஆரம்பிச்சிட்றான் அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள் தான் இந்த இடத்தில் சபுருன் அலல் பலாஇ வித்தத் என்று சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டுக்கு ஆமாலுல்லாஹி பிஷுக்ரி வல் யக்கீனி வல் ஹம்தி அல்லாஹுடைய அமல்களை செய்கின்ற பொழுது நன்றியோடும் மன உறுதியோடும் அல்லகுவை புகழ்ச்சியோடும் செய்யணும் அப்போது சபுருக்கு நாம் சுக்குரு செய்யணும் அல்லாவுக்கு பலாவுக்கு மன உறுதி இருக்கணும் சித்தத்துக்கு அல்லாகவே புகழணும் இந்த மூன்றுக்கும் மூன்று நிலை உடையவர்களாக நாம் வாழ்ந்து விடுவோமே ஆனால் நாம் மகத்துவமிக்க உன்னதமானவர்களாக ஆகுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே நம் உயிருக்கும் மேலான முகம்மதுர் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அல்லாஹு அலி வசல்லத்தினுடைய அருளும் நேமத்துக்களும் மனிதர்களுக்கு நிறைந்திருக்கின்றது ஆக என் உயிருக்கும் மேலான முகம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் இந்த மூன்று நேரத்திலும் சபுர் பலா ஷித்தத் இந்த மூன்று நேரத்திலும் இவ்வாறு வாழும்படி கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் சபருக்கு சுக்குரும் பலாவுக்கு யக்கீனும் சித்தத்திற்கு ஹந்தும் இந்த மூன்றை கொண்டும் நமது வாழ்க்கை மகா தூய்மை பெறுவதற்கு உண்டான வழிவாகைகளை நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது தான் அதன் மூலமாக நமக்கு சந்தேக சந்தோஷம் ஏற்பட்டு அல்லாஹுடைய குருபு ஏற்பட்டு கஷ்டங்கள் எளிதாக ஆக்கப்பட்டு நமக்கு உயர் தர்ஜா அடையும் இந்த மூன்றுக்கும் மூன்று ஒன்று சந்தோஷம் சபுரின் மூலமாகவும் பலாவின் மூலமாக அல்லாவுடைய குருபும் சித்தத் மூலமாக எளிதும் நமக்கு கிடைக்கும் ஆக இந்த மூன்று தன்மைகளை பெறுவதற்குண்டான வழிவாகைகளிலே தான் என் உயிருக்கும் மேலான முகமது ரசூல்லா சல்லாஹா அலேஹி வசல்லாம் எப்பொழுதுமே அந்த சோதனையின் மூலமாக தனக்கு கடினங்கள் மன உளைச்சல்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அல்லாகுவிடத்தில் பொறுமையோடு வஸ்தீனு வஸ் வஸ்ஸலா என்ற அமைப்பிலே அவர்கள் வாழ்ந்து நமக்கு முன்னோடியாக காண்பித்திருக்கின்றார்கள் எனவே நாம் ஐந்து விஷயங்களை பேண வேண்டும் ஐந்து விஷயங்களை பேண வேண்டும் ஒன்று லாஃபன் அஹதம் மின்கும் இவ்வுலகத்தில் என்று யாருக்கும் பயப்படக்கூடாது வலா எருஜு ரப்பகு வலா எருஜு ரப்பகு ரப்பை தவிர யாரிடத்திலும் நாம் ஆதரவு வைக்கக்கூடாது மூன்று யாராவது நமக்கு உதவுவார்கள் என்று நாம் உள்ளத்தால் எண்ணி மக்களிடத்தில் உதவி தேடக்கூடாது அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய தலை உடலுக்கு எப்படி அவசியமோ உடல் தலைக்கு எப்படி அவசியமோ அதுபோன்று எல்லா காரியங்களும் நம்மை கைகூடி வருகின்ற பொழுது இவனிடத்தில் சபுர் உடலை விட்டும் பிரியாது இவன் உயிரை விட்டும் பிரியாது சபுர் இந்த மனிதனிடத்தில் வந்து விட்டால் இவனுக்கு சோதனை வந்தாலும் கடினங்கள் வந்தாலும் மன உளைச்சல்கள் வந்தாலும் அது கூட்டிய குப்பை போன்று வாரி எரியப்படும் என்பதில் எத்தகைய சந்தேகமுமே இல்லை எனவே நாம் அல்லாஹினுடைய அருளை அடைவதற்குண்டான வழிவாகை செய்ய வேண்டும் எனவே நம் உயிருக்கும் மேலான முகமதுர் ரசூலுல்லா அல்லா சல்லாஹூ அலேஹி அவர்கள் சபுரை எப்பொழுதும் அமலை கொண்டு பூர்த்தி செய்யவும் பலா சோதனையை துாவின் மூலமாக நாம் அல்லாஹும் இடத்தில் கேட்டு கொள்ளவும் ஷித்தத்து கடுமை என்பதை அமல்களின் மூலமாக நாம் நீக்கிக் கொள்வதற்கும் முயற்சிப்பதற்குண்டான வழி வாகைகளை பல நிலைகளிலே செல்லல்வா செல்ல கற்றுக் கொடுத்திருக்காங்க ஒரு மனிதனை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்பதற்குடைய அடையாளம் உலகத்தில் பல கஷ்டங்கள் தோன்றி மறையும் அவர்களை பொதுமக்கள் ரொம்பவும் விரிவாகவும் கேவலமாகவும் எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்பப்போ சில சமயம் சில சந்தர்ப்பங்கள் சில சோதனைகள் அந்த மனிதனை வருகின்ற பொழுது அவனுக்கு தாங்க முடியாத மன உளைச்சல்களும் வரும் இதுவெல்லாம் அல்லாஹுதுல்லஷானு தாலா அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்கின்றான் என்பதற்குரிய ஒரு அடையாளங்களாக இருக்கின்றது அல்லாஹுடைய சூழ்ச்சியை மக்கள்கள் நம்ப வேண்டும் எனவேதான் என் உயிருக்கும் மேலான முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அரியவசல்லம் அவர்கள் லம் மீனன் நாசமின் மக்கர் இல்லா அல்லாஹுடைய மக்கர் சோதனையை சூழ்ச்சியை ஈமான் கொள்ளாத மக்கள் லம் நூலின் நாசி மாசில்லா அல்லாஹுடைய அந்த அல்லாவுக்கு புரியக்கூடிய விஷயத்திலிருந்து இவர்கள் அதிகமாக அழகானவர்களாக தெரிவார்கள் அல்லாவுக்கு மாறும் புரிவாங்க இவங்களை பார்த்தா நல்லவங்களாக நினைப்பாங்க அல்லாவுடைய நிலைகளில் அவர்களுக்கு எத்தகைய நிலைகளும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைகள் வருகின்ற பொழுது தன்னை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் அக்குருல்லாஹ் இல்லல் கவுமல் ஈமான் கொண்டவர்களை தவிர மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள் ஹாசிரூன் அந்த இருக்க நஷ்டவாளிகளான நஷ்ட நிலைகளிலே தன்னை எண்ணக்கூடியவர்கள் ஆக சத்திய நிலைகளிலே கட்டுப்படக்கூடிய நிலைகள் அதிகமாக அதிகமாக இருக்க வேண்டும் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய நிலைகளிலே அல்லாஹுடைய அத்தனை நிலைகளையும் மனிதர்கள் நம்பி வாழ்வதற்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளின் காரணமாக மக்கள் வழி தவறுகின்ற காரணங்களிலேயெல்லாம் காலங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் பொறுமையோடு செயல்படக்கூடிய நிலைகள் அதிகமாக இருந்தால் அல்லாஹனுடைய சோதனைக்கும் வேதனைக்கும் அல்லாஹனுடைய அந்த மனிதருக்கு ஏற்படக்கூடிய வலாய்களுக்கும் மக்கள் பரிபூர்ணமான நிலைகளிலே அல்லாகவே நம்பி செயலாற்றுவார்கள் செயலாற்றுகின்ற பொழுது இந்த மூன்று நிலைகளும் மனிதர்களுக்கு மாறி பரிசுத்தமான நிலையில வாழ ஆரம்பிப்பார்கள் சபுரு பலா ஷித்தத் இந்த மூன்றும் மனிதனுடைய நிலைகளிலிருந்து மாறிவிடும் எனவே அவனுக்கு அல்லாஹ் லா ரஃபி அப்தி லா மாலுஹு இந்த மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது அவனுக்கு ரகமத்திற்குரிய பொருள்களாக அல்லாஹ் கொடுப்பான் அது அவனை விட்டும் போவாது இரண்டாவது அவனுடைய உடம்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளுக்கு உண்டான நோய் நொடிகளை அல்லாஹ் நீக்கி வைப்பான் மூன்றாவது பொறுமையின் காரணமாக அவனுடைய குடும்பங்களிலே அல்லாஹ் ரஹமத்தை ஏற்படுத்தி விடுவான் அலீபின் அபி தாலிப் ரதியில்லாகும் அன்குறிவாய் செய்கிறாங்க ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பில் உடம்புடைய ரீதியில் அவன் நல்ல முறைகளிலே மேற்கூறப்பட்ட மூன்றையும் பொருத்தப்பட்டு பொறுமையோடு வாழ்ந்து அவன் மரணித்தால் அவன் ஷஹீதுடைய மருத்தபா அவனுக்கு கிடைக்கும் என்று ரியாயி செய்கிறாங்க எனவே அந்த மனிதனை உண்மையான முறையில் அல்லாஹ் சிறந்தவனாகவும் எடுத்துக்கொள்கின்றான் அதனால் இவனுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துக்கள் இன்றி அமையாததாக அமைந்து விடுகின்றது இவனுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் இந்த சோதனையும் வேதனையும் மனிதனுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹை குறை காண ஆரம்பித்தால் அவனுக்கு பல இக்கட்டான நிலைகள் சோதனைகள் ஏற்படும் ஆகையினால் அல்லாஹதுள்ள ஷானோஹு தாலா மனிதர்களுக்கு மிக சிறந்த நிலைகளை ஏற்படுத்துவதற்காக உயர்ந்தவர்களாக அவர்களை வாழ வைப்பதற்காக சிறு சில சமயங்களிலே மக்களுடைய தொந்தரவுகள் வேதனைகள் மக்களை இழிவாக மக்களே மக்களை இழிவாக பேசக்கூடிய நிலைகள் அதிலிருந்து நல்லவர்களை நம்பாமல் எப்பொழுதுமே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவருடைய நிலைகளெல்லாம் சோதனைக்குரிய கேள்விக்குரியதாக அமையப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையிலே தான் இந்த இடத்திலே நாம் தாகா சல்லல்லாஹு அலி வசல்லம் நமக்கு வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்த அந்த சாரம்ச திட்டங்களை பரிபூர்ணமாக நாம் வழி கொண்டானிவாகைகள் செய்ய வேண்டும் அப்படி செய்து அதன் அடிப்படையில் நாம் வாழ்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹுலி ஷானவு தாலா இங்கே மேற்ப மேற்கூறப்பட்ட சோதனை வேதனைகளிலிருந்தும் நமக்கு அல்லாஹ் நீக்கி வைப்பான் உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் அந்த சீற்றங்களும் உலகத்தில் ஏற்படுகின்ற சில சில சந்தர்ப்பங்களிலே மனிதர்களுக்கு இக்கட்டாக வரக்கூடிய அத்தனை வாழ்க்கையின் சில கஷ்டங்களெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுத்துவது மூன்று காரணத்தால் வருகின்றது ஒன்று தோன்றித்தனமான முறைகளிலே அல்லா ரசூல் சொன்ன சொல்லை மறந்து வாழ்வதனால் இவனுக்கு சோதனை ஏற்படுகின்றது இரண்டாவது பாவத்தின் காரணமாக பாவம் அதிகமாக செய்வதன் மூலமாகவும் அவனுக்கு சோதனை வருகின்றது மூன்றாவது அல்லாஹுடைய கருணை ஒரு மனிதன் மீது இருந்தால் அப்பொழுது இவனுக்கு சோதனையும் வேதனையும் சோதிப்பிற்குரிய நிலைகளும் அதிகமாக ஆகி இவன் அதன் மூலமாக அல்லாவை அதிகமாக நினைக்கின்ற பொழுது கஷ்டத்தின் காரணமாக அல்லாஹ் அவனுக்கு எளிதான வாழ்க்கையை தருகின்றான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான நிலைகள்தான் அதிகமாக தொழுகையின் மூலமாக நாம் உதவி உதவி தேட வேண்டும் அல்லாஹ் தனது அருள்மறையிலே கூறுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் யா ஐயுஹொல்லதீனா ஆமனோ ஈமான் கொண்ட மெய் விஸ்வாசிகளே வஸ்த ஈனு நீங்கள் உதவி சேடுங்கள் பிஸ் சபர் தொழுகை கொண்டும் வஸ் சலா பொறுமையுடன் தொழுகை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் இன்னல்லாக மக்சாபிரீன் அல்லாஹ் பொறுமையாளர்களை பிரியப்படுகின்றான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்று இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சுற்றி காண்பிக்கின்றான் எனவே பொறுமை மனிதர்களுக்கு இன்றியமையாத ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கின்றது அடுத்து அல்லாஹ் ஒரு ஆயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது உம்மத்துக்கல்லிலே மிகச் சிறந்தவர்கள் ஹைர உம்மத் துனியாவிலும் சரி எல்லா காரியங்களிலும் சரி உம்மத்தே முகம்மதியாவை சிறந்த உம்மத்தாக எல்லாம் ஆக்கி வச்சிருக்கான் இந்த சிறந்த உம்மத் எப்பேற்பட்ட நிலைகளிலே சிறந்தது என்று சொன்னால் அல்லாஹுல்ல ஷானு தாலா மூன்று விஷயங்களிலே ஒன்று சித்தத்துல் பலா அதிகமாக கடினம் ஃபித்னியா இவ்வுலகத்திலே ஃபில் ஐஷி வாழ்க்கையிலே வஃபில் கசபி ஹசபி நசபி எல்லா துறைகளிலேயும் இவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் மாறிவிட்டால் அக்கரமகு அவனை கண்ணியப்படுத்துகின்றான் அதாபுகளிலிருந்து அந்த மனிதனை பாதுகாக்கிறான் அல்லாவுடைய சோதனையிலையும் வேதனையும் இந்த மனிதன் குறை கூறிக்கொண்டு அல்லாவையும் குறை கூறினால் அவனுக்கு தண்டனைக்குரிய வாழ்வை அல்லாஹ் கொடுத்துருவான் ஆகையினால் இந்த நிலைகளிலே நாம் பொறுமையோடு வாழ்வது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கின்றது எனவே நாம் சுக்குரும் ஹந்தும் நேமத்தும் அருவி பெற்ற நிலைகளிலே அல்லாவிற்கு நாம் நன்றிகரனோடு நடக்குவோமே ஆனால் அல்லாஹ் வைம் ஷக்கர்த்தும் சீதன்னுக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்றி செய்வதன் பொருட்டால் நான் அதிகப்படுத்தி தர்றேன் இன் கஃபர்த்தும் நீங்கள் நிந்தித்தால் இன்ன அதாபி லஷதீத் என்னுடைய பிடி கோரமாக கடுமையாக இருக்கும்ன்றான்ல அப்போ கோரப்பிடி கடுமையான பிடி வரும்போது மனிதன் தாங்க முடியாது அம்மா மனிதன் தாங்க முடியாது என்று சொல்கின்ற பொழுது அவன் வேதனைக்கும் சோதனைக்கும் தண்டனைக்கும் ஆளாக்கப்படுகின்றான் இத்தகைய நிலை மனிதனுக்கு வரக்கூடாது என்பதற்காக தகா எண்ணுயிர் முகமதுர் ரசூல் அல்லா சலாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுல்லா பல நிலைகளிலே வலியுறுத்தி பல சந்தர்ப்பங்களில் பல நிலைகளை மாற்றி உண்டான அமல்களையும் அல்லாஹ் வழிவாகை செய்து கொடுத்திருக்கின்றான் அதை நம்பியிருத்தாஹா சல்லாஹூ அலைவசல்லம் எல்லாத்தையும் தொழுகையின் மூலமாகவும் விக்ரின் மூலமாகவும் சுஜூதின் மூலமாகவும் தான் கேட்டு பெற்றிருக்கின்றார்கள் எனவே நாம் அதிகமாக நமக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் பச்சாதாவப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கும் பொருட்டு இஸ்தீஃபாரோடு அல்லாஹ்விடத்தில் தொழுகை கொண்டு பொறுமையுடன் நாம் உதவி தேடுகின்ற பொழுது நமக்கு அதை மிக மிக எளிதாக ஆக்கி வைப்பான் என்பதில் எத்தகைய சந்தேகமே இல்லை அத்தகைய நிலையில் நாம் உயிர் வாழ்வதற்குண்டான வழிவாகைகளை செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லர்கள் பாக்கியம் செய்வதோடு முன்பின் நஜீஸ் நீக்கி கையில் ஏந்தி குர்ஆானி சில வரிகள் ஓதியவர்களாக ரூஹு பிரியும் தன்மாயின் தருவாயில் பிஹத்துல்லா இலாஹில் அல்லாஹா முகமது ரசூல்லா சல்லாஹை சென்ற களிமாவியை மொழிந்து நேரிய சீலர்களாக வாழ்வதற்குண்டான வழிவாகைகளை அல்லாஹ் நமக்கு செய்தானாக யா அல்லா எங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு பொறுமையையும் யாழ்ல்லா இந்த பலாவின் மீது பொறுமையோடு நாங்கள் சந்தித்து உன்னிடத்தை உதவி தரக்கூடிய நிலைகளையும் எங்களுக்கு நீ தந்தல்வதோடு எங்களுக்கு பல முசீபத்து சீற்றங்கள் மாற்றங்கள் எல்லாத்தையும் அதாபுகளிலிருந்து நீ நீக்கி வைப்பாயாக எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களை நீ பிடித்து விடாமல் ரஹ்மானே எங்களை நீங்கள் நீ நேரிய சீரான வழியில் கொண்டு செலுத்துவதுடன் சத்திய சீலர்களாக உத்தம வாழ்க்கையிலே தினமும் எங்களுக்கு நேரான வழியை காண்பி தருவதுடன் எங்கள் உயிர் நாயகம் சுலல்லா அலி செலத்துடைய சொல் செயல் நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய உத்தமை ஸ்ரீதேவிகளாக ஆக்கி வைப்பாயாக வாஹிர் தவானா அனில் ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ வத்தபோனி அலல் இஸ்லாம் வா தூனி மினல் முஸ்லிமீன்